திருவண்ணாமலை தேரோட்டத்தில் மின்சாரம் தாக்கி பக்தர்கள் பாதிக்கப்பட்ட சம்பவத்திற்கு அதிமுக பொதுச்செயலாளரும் செயலாளரும் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் மின்கசிவால் ஏற்பட்ட விபத்து விடியா அரசின் அறநிலையத்துறை மின்சாரத்துறை காவல்துறையின் தோல்வியை காட்டுவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் திருத்தேர் பவனியின் போது ஏற்பட்ட மின்கசிவினால் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டதாகவும் எட்டு பேர் திருவண்ணாமலை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் வந்த செய்தி அறிந்து மிகுந்த துயருற்றேன் என தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலை வரலாற்றில் திருத்தேரோட்டத்தின் போது இதுவரை மின்கசிவு ஏற்பட்டு பக்தர்கள் பாதிக்கப்பட்டதாக செய்திகள் வந்ததில்லை எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் பொதுவாக இதுபோன்ற திருத்தேர் பவனியின் போது மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டு போதிய முன்னெச்சரிக்கையுடன் தேரோட்டம் நடைபெறும் என்றும் ஆனால் திருத்தேர் பவனியின் போது மின்கசிவினால் ஏற்பட்ட இவ்விபத்து விடியா திமுக ஆட்சியின் நிர்வாக திறமையின்மையை குறிப்பாக அறநிலையத்துறை மின்சாரத்துறை மற்றும் காவல் நுண்ணறிவு பிரிவு ஆகியவற்றின் தோல்வியை காட்டுகிறது எனவும் எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார் ஏற்கனவே இந்த விடியா திமுக அரசின் முப்பது மாத கால ஆட்சியில் சில முறை தேரோட்டம் மற்றும் விழாக்களின் போது விபத்துகள் ஏற்பட்ட போது தான் உடனடியாக அறநிலையத்துறையை இனிவரும் காலங்களில் தேரோட்டங்களின் போதும் திருக்கோயில் விழாக்களின் போதும் தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி இருந்தேன் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் ஆனால் திருவண்ணாமலையில் நடந்த நிகழ்வை பார்க்கும்போது திருத்தோரோட்ட பத பாதையில் இந்த விடியா திமுக அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது என்றும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் இனியாவது விடியா திமுக அரசு வீழ்த்திக்கொண்டு இதுபோன்ற விபத்துகளை தவிர்க்க வலியுறுத்துகிறேன் என்றும் விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு உரிய சிகிச்சைகளை அளிக்க வேண்டும் என வலியுறுத்துகிறேன் எனவும் தெரிவித்துள்ளார் மேலும் விபத்தில் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் எனவும் எதிர்க்கட்சி தலைவரும் கழக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி அறிக்கையில் தெரிவித்துள்ளார்